அடுத்த பாசுரம் 39வது பாசுரம். க்ஷீரசாகர தரங்க சீகராசார தாரகித சாருமூர்த்தயே போகி போக சயனீய சாயினே மாதவாய மது வித்விஷே நமஹ. இந்த பாசுரத்தில் இப்போ வந்து மேலிருந்த பாசுரத்தில் நம்ம வந்து பரமபதநாதனை பார்த்தோம் இல்லையா. அந்த பரமபதநாதனை பார்த்தனவுடனே இவருக்கு வந்து க்ஷீராப்திநாதனை ஞாபகம் வருது. க்ஷீராப்திநாதன் வந்து திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கார் பெருமாள் இந்த ஆதிசேஷனில். எப்படின்னா அவர் வந்து ரங்கநாதரை பார்க்குறாராம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் பார்த்தோன்னா அந்த உடனே வைகுண்டநாதன் தான் அந்த ரங்கநாதர். அந்த வைகுண்டநாதன் ரங்கநாதர், ரங்கநாதர் எப்படி பள்ளி கொண்டுருக்கார், அங்கே வந்து சயனிச்சுருக்கார். அந்த சயன திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாள், அந்த சயன திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாள் க்ஷீராப்திநாதன். ஆனால் அவன் தான் வைகுண்டநாதன். அதனால் பரமபதநாதன் நினைக்கும் போது தானாக க்ஷீராப்திநாதன் நினைவு வருது. எப்படி வருதுன்னா அந்த ரங்கநாதனை பார்க்குறதுனால இந்த பூலோக வைகுண்டமாக இருக்கிற அந்த ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு வந்து இந்த கனெக்ஷன் ஞாபகம் வருது குலசேகர ஆழ்வாருக்கு. அப்போ வந்து அந்த பெருமாளை பார்த்து அஞ்சலி முத்திரையோடு அதுதான் வந்து மது மாதவாய மது வித்விஷய நமகான்னு சொல்கிறது வந்து இந்த மது அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த மது கைட்டவர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அவள் வந்து பிரம்மா வந்து பிரம்மாவோட வேதத்தை வந்து அவள் எடுத்துன்னு போயிடுறா. அதுக்கப்புறம் பெருமாள் தான் வந்து அவள் ரெண்டு பேரையும் வதம் பண்ணி ஹயக்ரீவனாக வந்து வதம் பண்ணி காப்பாற்றுறார் வேதத்தைன்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மதுவை அழிச்சவரான அந்த பெருமாள் மாதவன் இல்லையா. அந்த மாதவன் தான் இங்கே வந்து சயன திருக்கோலத்தில் இருக்கிறான்ற மாதிரி தெரிவிக்கிறார். மாதவாய மது வித்விஷேன் மகா, ஏன்னா அந்த மாதவன்றது தாயாரோட சேர்ந்து இல்லையா, மாதவஹா இல்லையா, லக்ஷ்மியை வந்து தரிச்சுட்டு இருக்கிறவன் அந்த மாதவன். அந்த மாதவன் வந்து இந்த மதுன்ற அந்த அரக்கனை வதம் பண்ண அந்த அசுரன் இங்கே வந்து ஆதிசேஷன் பரியங்கத்தில் சயன திருக்கோவில் இருக்கார்னு தெரிவிக்கிறார். இதில் போகி போகி சயனீய சாயினே சாரதாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினின்றது அற்புதமான ஒரு 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 பாசுரம். என்னென்னா அந்த க்ஷீராப்திநாதனை சொல்லும்போது அங்கே க்ஷீராப்திநாதன்னா அங்கே திருப்பார்க்கடல். அந்த திருப்பார்க்கடலில் பால் வந்து அலைகளாக அவர் தான் பால் அலைன்னு சொல்லுவாள் இல்லையா. நம்ம வந்து அந்த ஒவ்வொரு அலையும் பால் அலை மாதிரி வரும்போது அந்த பால் அலை வந்து பெருமாளுடைய திருமேனியில் படுறது தான். இந்த பெருமாளுடைய திருமேனி வந்து நீல நிறமாக இருக்கு இல்லையா. அந்த நீல நிறத்தில் அந்த ஒரு அந்த பால் வந்து உழருது இல்லையா. அந்த அலைகள் அந்த அலைகள் விழும்போது அதுவே நட்சத்திரமாகன்ற மாதிரி ஜொலிக்கிறது தான். அதனால் அந்த நீல நிறத்தில் அந்த ஒரு அந்த பால் ஒரு ஒரு துளி அது பட்டதுன்னா அது எப்படி இருக்கும். அது வந்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு அந்த நட்சத்திர துளிகளாக அவருடைய திருமேனியில் இருக்கிறத தியானிக்கிறார் ஆழ்வார். அது வந்து அப்படியே கண்ணில் அவருக்கு அப்படியே தெரியுது பளிச்சுன்னு. அதில் வந்து அப்படியே கதறி அழறார். ஏன்னா அவ்வளோ பெரிய அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சியை வந்து அவருடைய தியானத்தில் அவர் பார்க்குறார் குலசேகர ஆழ்வார். இதில் வந்து போன பாசுரத்தில் பரமபதநாதன், இதில் வந்து க்ஷீராப்திநாதன். க்ஷீராப்திநாதனுடைய அந்த திருமேனி அழகு, அந்த பார்க்கடலில் இருக்கிறவனும் பரமபதநாதனும் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அந்த ரங்கநாதனும் எல்லாருமே ஒன்று இல்லையா அப்படின்ற இதை வந்து தெரிவிக்கிற மாதிரி இந்த பாசுரத்தை வந்துருக்காரு. அப்படியே தாசன்.